மூலிக்கடா ஜம்முன் இருக்கு. காக்கடாவா? எவ்வளோ நேரத்து விலை இது? 17. இப்படி வாங்கிட்டு போறீங்களா இல்லாட்டா? உங்க கடா தான், சொந்த கடா தான். ஆட்டுக்கு ஆகும்னே, ஆட்டுக்கு மூலின்னு சிலர் விரும்புவாங்க, அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். எந்த ஊரில் உள்ள கடாமா? செக்காரக்குடி. செக்காரக்குடிக்கே தனி மதிப்பு இல்ல. இன்னைக்கு எப்படி விலை கேட்கல யாருமே? எவ்வளோ சொன்னீங்க சொன்ன விலை? 25. எவ்வளோ வரைக்கும் கேட்டாங்க? 17-18 தான். அதுக்கு மேலே ஏற மாட்டேங்காங்க. 20 கொடுத்துடலாமா? 85-23-31-34 நம்பர் கால் பண்ணால் உண்டு. இந்த கிட்ட பல்ல எத்தனை பல்லுமா? பல்ல மட்டும் லைட்டாக காமிச்சிடும். ஏன்னா பல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. மூலிக்கிடான்னா அது ரொம்ப பட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை. ஏய் சீக்கிரமா தானே ரெண்டே பண்ணு தானே ஜம்முன்னு என்னது? ஆட்டுக்கு யூஸ் பண்ணி தான் பருவானே. 4 வருஷம் 5 வருஷம் வச்சுக்கலாம். பிள்ளைப்போர் ரெண்டு குட்டியும் சேர்த்து 8500. ரெண்டுமே கிடா குட்டினா? ஆமா. பழப்பு வாங்கிட்டு போறீங்களோ? எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க? ஸ்லோன் காலனிக்கு. புதுசா வளர்க்கீங்களா முன்னாடி ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்களா? முன்னாடி வளர்த்துட்டு இருக்கீங்க. ரெண்டுமே ஒரு 4 மாசம் கிடா குட்டியா இருக்கும்னா? தாயாடு ரெண்டு குட்டியா? ஒரு குட்டி இன்னொரு குட்டி. எவ்வளவு அண்ணாச்சி வாங்கினதுல? 20,000. ஆட்டுக்கு பல்லு எப்படி இருக்கு அண்ணாச்சி? நல்லா இருக்கலாம். எந்த ஊருக்கு அண்ணாச்சி? முரமன். 20,000 எப்படி அண்ணாச்சி? பல பரவாயில்லையா? கூடுதலா குறவா? பரவாயில்ல. குட்டி ரெண்டு என்ன குட்டி அண்ணாச்சி? தாமரி. நல்ல கலர் என்ன? ஒரிஜினல் கொடியாடு. செவலை. ஒரிஜினல் கொடியாடுன்னு எப்படி சொல்றீங்க அண்ணாச்சி? எப்படி பால் வர்க்கல? அப்படி நல்லா இருக்கா? நல்ல ஆடு தானே? நல்ல பருவட்டு ஆடு. பொருள் நயம் ஜம்முன்னு இருக்கு. ஒரு தாயாடு ஒரு குட்டி. எவ்வளோ அண்ணாச்சி விலை இன்னைக்கு? 10,200. நல்ல கொடியாடு, ஒரிஜினல் கொடியாடு. பழப்புக்கு ஏற்ற ஆடு. என்ன ஒரு குட்டி தான் போட்டிருக்கா? முதயித்து தலையித்து. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? குட்டி என்ன குட்டி அண்ணாச்சி? கிடாவா பெட்டையா? பெட்டை. பால் வர்க்கு எப்படி இருக்கு அண்ணாச்சி? பால் நல்லா இருக்கா? பழப்புக்கு ஏற்ற பொருள் தான். வீட்டில் ஆடு கீடு வளர்க்கீங்களா? என்ன ஆடு அண்ணாச்சி வீட்டில் அடக்கலாம்? என்ன சாமி சொல்ல மாட? என்னைக்கு அண்ணாச்சி கோயில் கூட வர? செவ்வாய்க்கிழமை. எந்த ஊர்? பத்தனம்பட்டி. இதில் கறினா எத்தனை கிலோ இருக்கும் அண்ணாச்சிங்களா? 9 கிலோ இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்கு கோயில் கிடாக்கெல்லாம் எப்படி வந்திருக்கு? என்ன கருத்த கிடாக்கெல்லாம் மாறுதானே? விலை எப்படி இருக்கு? கூடுதலாக குறவா? கூடுதல் தான். 20,000. 10,000. ரெண்டுமே செம்பரி கிடா? ரெண்டுமே செம்பரி கிடா. இது எதுக்கு அண்ணாச்சி வாங்கிட்டு போறீங்க? என்னைக்கு அண்ணாச்சி கோயில் கூட? ஆடி மாசம். எப்படி அண்ணாச்சி செம்பரி தான் கொடுக்கணுமா அண்ணாச்சி? ஆமா செம்பரி தான். செம்பரி தானே? வயசுல எப்படி அண்ணாச்சி இருக்கு? 1 வயசு இருக்குமா? ஆமா. 10 கிலோ தாண்டும். 10 கிலோ 12 கிலோ. இது கரும்போர் செங்கிடாரா? கோயில் கூட சீசன் பண்டிகைகள் கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. 5000 ரூபா. பரவாயில்லையா? விலை குறவா? கிடாவிட்டியா? எதுக்குமா வாங்கிட்டு போறீங்க? வளர்க்க தானா? இது எத்தனை மாசம் இருக்கும் குட்டி? கரெக்டா தெரியல. புதுசா வளர்க்க ஆரம்பிக்கீங்களா? ஓஹோ, ஏற்கனவே வளர்த்துட்டு இருக்கீங்களோ? வீட்டுல எத்தனை ஆடு கிடக்கு? 30 கிடக்கா? பரவாயில்லையா? நீங்க தான் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுவீங்களா? ஆடு வளர்ப்பு தொழில் லாபமா தான் போகுது, நஷ்டம் தான் வராது. நல்ல சிறந்த ஆடு. 7000 ரூபா. 7000 ரூபா பரவாயில்லையா? ஆடு எதுவும் சென்னையா இருக்கா? எப்படி விற்காம போதும்? எவ்வளவு சொன்னீங்க? சொன்ன வளப்போ 8 ரூபா கொடுத்துருவீங்க? ஏன்னா 8 ரூபா எதிர்பார்க்காங்க. ஆனா பொருள் நல்ல பொருள். 7 ரூபாய் காட்டிட்டு இருக்காங்க. முடியுமா முடியலன்னு தெரியல. 8 ரூபா கொடுத்துருவாடிங்க. பொருள் நல்ல பெருசு, பல்லு சேர்ந்த ஆடுதான். எவ்வளோ அண்ணாச்சி விலை? 22. ரெண்டுமே ஆடு. ஆட்டுக்கு பல்லுலாம் எப்படி இருக்கு அண்ணாச்சி? இளம் பல்லு தான். ஆடு சென்னையா இருக்கா? இளம் சென்னையா. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? வேலைப்பாண்டியாபுரம். ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவுக்கு முடிஞ்சது? 25 ரூபா சொன்னாங்க. 22. அதுக்கு மேல குறைக்க முடியலையோ? குறைக்க முடியல. எப்படி இன்னும் வளருமா? இது இன்னும் வளரும். விளையாட்டு தான்.
உழப்புக்கு தானா? வீட்டில் வேற என்ன ஆடுகள்? என்ன வீட்டில் இருந்து எல்லாமே ஆடு கிடக்கு, ஒரு 40-50 ஆடு கிடக்கு. இந்த வேலையாடு கொடியாடு லாபமா இருக்கா? எப்படி மரிய சோடு எல்லாமே ஏனிச்சுன்னா நல்ல வேலை தான். 40 ஆடு விளக்கம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதம் எவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இருக்கும்டாஜி? மாதம் ஒரு மாதத்துக்கு இருக்குதான், 3 மாதம் வரணும். எவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இருக்கும்? 1 ரூபா 1.5 ரூபா கிடைக்கும். 1 ரூபா 1.5 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இளைஞர்கள் வரலாமாடாஜி இந்த தொழில் கூட வரலாமா? வரலாம், கண்டிப்பாக வரலாம். கவர்மெண்ட் வேலைலாம் பக்கத்தில் விட்டாது. அப்படியா? கவர்மெண்ட்டை தாண்டோம் நம்பிக்கை வளர்க்கலானா? இளம்பாட்டு ஆடு எல்லாமே நல்ல வேலை, வயசுப்பாடி ஆடு பூரா வேலை கம்மி. வளப்பாடுகள் எப்படி இருக்குது? வேலை நல்ல வேலை தானே? இது எவ்வளோ ஆனாச்சு வாங்கின வேலை? 500 ரூபாண்ணா. பிறந்து எத்தனை நாள் இருக்கும்? நேற்று பிறந்ததா? வளர்த்துடலாமா? என்ன குட்டி அழைச்சி? ஆ, கிடா குட்டினா? 500 ரூபான்னு வாங்கியிருக்காங்க. கூட 100 ரூபா கொடுத்துருவீங்களா? ஒரு தாயாடு 2 குட்டி எவ்வளவு வாங்கின வேலை? 14. ஆட்டுக்கு பல்லு எல்லாம் எப்படி இருக்காஜி? பல்லு சேர்ந்துட்டா. எந்த ஊருக்கு அண்ணாச்சி? குட்டி 2, என்ன குட்டி அண்ணாச்சி? பொருள் நல்ல பொருள். இது என்ன கலர் அண்ணாச்சி ஆடு? செவலப்போர். ஊர்ல எதுவும் ஆடு எல்லாம் வளர்க்கீங்களா அண்ணாச்சி? எல்லாம் இதே மாதிரி ஆடுகள் தானா? இது எப்படி மேச்சல் முறையில் வளர்த்துங்களா? மேச்சல் தானா? எந்த ஊர் அண்ணாச்சி? முரமன். எப்படி இதை பார்த்து செலக்ட் பண்ணி பிடிச்சிங்களா? கலர் பிடிச்சிருக்கோம். கலர் தானே? குட்டியை நல்லா வளர்த்துருக்கு, பால் இருக்கும், பால் நல்லா இருக்குண்ணா. எவ்வளோக்கா இது வாங்கின வேலை? ஆ, 6000 ரூபாண்ணா. ரெண்டுமே கிடா குட்டியா பட்ட குட்டியா? கிடா குட்டி. வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா? எத்தனை மாதம் குட்டியாக இருக்குது? 4 மாதம் குட்டி. எத்தனை ஆடுமா வீட்டில் இருக்கு? உங்கள் வீட்டில் 8 ஆடு இருக்கு. இது ஆடு வளர்ப்பு ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் இருக்கும்? ரொம்ப நாள் ஆச்சோ. இன்னைக்கு சந்தைக்கு வந்து இல்லை, இதான் டாப்பு கிடா, ஜம்முன்னு இருக்கு. ஆட்டுக்குள்ள கிடா, காய் அடிக்காத கிடாண்ணா. எவ்வளோமா சொல்லுங்க, சொல்ல வேலை? 35. பல்லுல எத்தனை பல்லுமா? பல்லு சேர்ந்துட்டுண்ணே. நீ கேள்வியெல்லாம் எப்படி இருக்கு? எது வரைக்கும் கேட்காங்க? 26 வரைக்கும் வந்திருக்குண்ணே. எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? கொடுக்க முடியுது. 28. இதான் ஒரிஜினல். 2-3 வருஷம் வச்சுக்கலாமா ஆட்டுக்கு? 5 வருஷம் கூட வச்சுக்கலாம்ண்ணா. இந்த ஒரு வியாபாரிமா நீங்க? பசுந்தனை. பிள்ளைப்போர் மாதிரினா? 70-92-84-30-31. எவ்வளோ அணைச்சி வேலை? 8000 ரூபாண்ணா. 2 கிடாக்குட்டியா பட்ட குட்டியா? ரெண்டுமே கிடாக்குட்டி. எத்தனை மாதம் வளர்ந்து குட்டி? 1-3 மாதம் தாண்டி இருக்கும். பால் வந்து கொடுக்கணுமா? கொம்பு வந்துருக்குண்ணா லைட்டா. நீ எட்டாபுரம் குட்டியா நாட்டுக்குட்டியா? நாட்டுக்குட்டி. எந்த ஊருக்கு அணைச்சி வாங்கிட்டு போறீங்க? வளப்புக்கு. எத்தனை குட்டி கிடக்கு வீட்டில்? 5 குட்டி கிடக்கு. இதோட சேர்த்தா 7. என்ன குட்டி வீட்டில் கிடக்கலாம்? செம்மறியா? அது பொட்டை குட்டி. செம்மறி தான். செம்மறி பெட்டை. இதுதான் கிடா. இதெல்லாம் எத்தனை மாதம் வளர்த்து எப்படி விற்பீங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதம் வளர்த்து விற்றுருவீங்க? 9000 ரூபாண்ணா. ரெண்டுமே கிடா குட்டி. ஒரு 4 மாதம் இருக்குமா? ஆமாம், 4 மாதம் இருக்கும். எந்த ஊர் என்ன வாங்கிட்டு போறீங்க? தூத்துக்குடி. நான் இதெல்லாம் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? எப்படி ஒரு 6 மாசம் வளர்த்துட்டு அப்படி குடுக்கறதான் விற்கிறதானா? 6 மாசம் கழிச்சு எவ்வளவு போக வாய்ப்பு இருக்கும் அண்ணாச்சி? வாய்ப்பு ஒரு 10 ரூபாய்க்கு போவோம் ஒரு குட்டி. ஆமா, ஆடு வளர்ப்பு லாபம் தான். இற வைக்கணும். ஆமா, இற வைத்து நல்லா வளர்த்தா நல்லா பைசா தான். நீங்க வீட்டுல போட்டு வளர்க்கீங்களா மேச்சல்? அப்படி என்னது வீட்டுல? இதெல்லாம் வீட்டுல மேச்சலுக்கும் வெளியில அப்படியே போவோம். வெளியே தோட்டம் கிட்ட இருக்கும் அண்ணாச்சி? இல்லை, சும்மா சும்மா பக்கத்துல அப்படியே ரவுண்ட்ஸ் தான். எவ்வளவு நாள் அண்ணாச்சி இந்த தொழில் பண்ணுவீங்க? பிள்ளைப்போர் நேரம் இந்த நேரம் கோயிலுக்கு கொடுக்கணுமா விரும்புவாங்க? ரொம்ப சத்தம் போட்டு கிடக்கையா? தனியா இருக்குதுன்னு 14 கிடா. எதுக்கு வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்கா? பல் போட்டுண்ண. எந்த ஊருக்கு அண்ணாச்சி? என்னைக்கு கோயில் கூட? இது காய் அடிச்சதா அடிக்காததா? காய் அடிச்சதுதானே. கறி எத்தனை கிலோ இருக்கும்? 15 கிலோ வரும். 1 கிலோ 1000 ரூபா அந்த ரேஞ்சில் வருதோ? தரமான ஆடு. எவ்வளோ அண்ணாச்சி விலை? 15 ரூபாண்ணா. ஒரு தாயாடு 2 குட்டி. ஆட்டுக்கு பல்லு எப்படி இருக்கு அண்ணாச்சி? பல்லு நல்லா இருக்குங்களா? குட்டி 2, என்ன குட்டி அண்ணாச்சி? எந்த ஊருக்கு அண்ணாச்சி வாங்கிட்டு போறீங்க? வேடநத்தம். ஆடு ஜம்மன் இருக்குதுண்ணா? ஆடு பழங்கோப்பு ஆடு.
அதனால விரும்பி கொடுத்து. வீட்டில் தான் ஆடுகளை வளர்க்கிங்களா? ஆமாம் ஆமாம். என்ன ஆடுகள்? இதே மாதிரி ஆடுகள் தானா? இதே மாதிரி ஆடு தானே? இதுக்கு ஏற்ற கிடா கிடக்காடாச்சு பெரிய கிடா இல்லை, கிடா கிடா இல்லை, அது மட்டும் இன்னும் வாங்கணுமா ஒரு கிடா? ஆமாம் ஆமாம். 3500 கிடா குட்டியா பெட்ட குட்டியா? கிடா கிடா குட்டினா? எத்தனை மாதம் கூடாச்சு இது? இன்னும் அஞ்சு ஆறு மாதம். அஞ்சு மாதம் இருக்குமா? கீழமங்கலம். கீழமங்கலம்னா கலர் நல்ல கலர். எத்தனை கிடக்கு? ஒரு 10 ரூபாய். 10 கிடக்குண்ணா? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வரீங்களா? ஆமாம். இது எங்கள் அக்காவுக்கு கோயிலுக்கு வேணும்னா வாங்க. இதை எப்படி வளர்த்து கோயில் குடிப்பீங்களா? இதுக்கு விலை இல்லை. ஆடுகளுக்கு இல்லையா, கிடாக்கு இல்லையா, குட்டிக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே கம்மியாக தான் இருக்குது. என்ன மழை தண்ணி இல்லையா, மேய்ச்சல் இல்லை, அதனால ஆடு மேய்க்க முடியாமல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்காங்க. அதனால விலை குறவு குறை. அப்போ இன்னும் எப்போ என்ன விலைலாம் இருக்க வாய்ப்பு? கொஞ்சம் மழை தண்ணி செழிப்பாகணும், கொஞ்சம் மேய்ச்சல் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ ஆடு போகிற மெலிவாக இருக்கா, கேட்க மாட்டாங்க. வாங்கி வளர்க்குறதுக்கும் இறை இல்லையா, வாங்கி வளர்க்க முடியாது. இது 7 ரூபா. 7 ரூபாண்ணா? எத்தனை மாதம் குட்டியா இருக்கும் அண்ணா? இது இருந்தால் என்ன, ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதம் இருக்கும்ண்ணா? குட்டியா இல்லை போறண்ணா? எந்த ஊரில் என்ன வாங்கிட்டு போறீங்க? வாழைப்பாண்டியா. ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ சொன்னாங்க ஆரம்பத்தில்? ஆரம்பத்தில் 8000 ரூபா சொன்னாங்க. 1000 ரூபா? 1500 குறைச்சிருக்கீங்க. ஆமாம். ஆமாம். ரெண்டும் சேர்த்து 2500. 2500? ஆமாம். கிடா குட்டியா பெட்ட குட்டியா அண்ணாச்சி? பெட்ட குட்டி. ரெண்டுமே பெட்ட குட்டினா? எவ்வளோ நாள் இருக்கும் அண்ணாச்சி பிறந்த குட்டி? ஒரு மாதம் இருக்குமா கூட இருக்குமா? ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும்ண்ணா? ஆமாம். எந்த ஊருக்கு என்னாச்சு வாங்கிட்டு போறீங்க? எனக்கு சாமி தம்பியா. 3000 ரூபாய் கேட்டாங்க, இப்போ 2500 முடிச்சேன். என்ன 2500? 2500 விலை குறவா? எப்படி அப்படின்னா? அப்படியா? ஆமாம். குட்டி பொடி குட்டி தானே? 2500. கிடா குட்டியா பெட்ட குட்டி அண்ணாச்சி? கிடா குட்டி. ஆமாம். எத்தனை மாதம் இருக்கும் அண்ணாச்சி குட்டி? 3 மாதம். 3 மாதம் தான் இருக்காது, 1 மாதம் குட்டி தான். பால்லாம் கொடுக்க வேண்டிய இருக்குமா? பால் தான் வளர்க்குறேன். எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க? பால் எப்படி மாடு கீடு கிடக்கா? மாடு கிடக்கு. கலர் என்ன கலர் நினைச்சா? அப்ப கலரு பிள்ளப்போர் மாதிரி. பிள்ளப்போர் மாதிரினா? ஒரு கிடா குட்டி ஒரு பெட்ட குட்டி. எந்த ஊர் அண்ணாச்சி? குழை கிடைக்குமா? கொடுங்க பாப்போம். குழையா கிடைக்குது? ஒண்ணு கிடைக்குது. அதுக்கு அதுக்கு கொடுத்து பாருங்க, கிடைக்குதுங்க. அப்ப எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அண்ணாச்சி? இது ஒரு 2 மாசம் இருக்குமா கூட இருக்குமா?